Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இந்த மல்டி பர்பஸ் ஸ்டீமிங் பாட் தான் பார்க்க போறோம். இது நம்ம இட்லி பாத்திரமா யூஸ் பண்ணலாம், இடியாப்பம் அவிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இடியாப்பம் அவிக்கிறதுக்கே ரெண்டு டைப் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், டீட்டெயிலாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். வெஜிடபிள் ஸ்டீம் பண்ணுறது, ஒரு கால டைமில் வந்து நம்ம வெஜிடபிள் ஸ்டீம் பண்ணுறோம், இட்லி பண்ணுறோம், இந்த மாதிரி குட்டியாக அப்பம் பண்ணுறோம், அது எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது அந்த அளவுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாகவும் அதே சமயம் ஒரே டைமில் மல்டி பர்பஸாக குக் பண்ணுறதுக்கும் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து இந்த இண்டஸ் வேலி பிராண்டோட மல்டி பர்பஸ் ஸ்டீமிங் பாட். ஒரே டைமில் இட்லி, இடியாப்பம், வெஜிடபிள் ஸ்டீமிங் எல்லாமே நம்ம ஈஸியாக பண்ணலாம். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பார்த்துட்டு ப்ரேமான்ற கோடு யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அடிஷ்னலாக உங்களுக்கு ஒரு 12% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். சேனலுக்கு நீங்கள் எதாவது ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா என்னோடய சேனல் பேர் ப்ரேமாஸ் லைஃப். சப்ஸ்கிரைப் பண்ணலாமல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இண்டஸ் வேலியில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் நான் நிறைய ரிவ்யூஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல். அதே சமயம் நிறைய பேர் வீட்டில் வந்து இட்லி பாத்திரம் இருந்தாலும் அது மல்டி பர்பஸாக இல்லாமல் இருக்கும், பட் இது வந்து ஒரு சிங்கிள் பாட்டில் நம்ம நிறைய திங்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சைஸ் பார்த்தா தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. ஒரு பெரிய ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணலாம். இது நார்மல் கடாய் அண்ட் மூடி போட்டும் நம்ம குக் பண்ணலாம். இது வந்து தட்டு இட்லி, அதுக்கப்புறமா குட்டியாக நம்ம ஏதாவது பிஸ்கெட்ஸ் ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா கூட அது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபுல்லாக வந்து அது ரெண்டு தட்டு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஸ்டீமர் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ஸ்டீம் பண்ணலாம், இடியாப்பம் ஸ்டீம் பண்ணலாம், அது ஒரு தட்டு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு சீக்கிரமாக நிறைய வேகணும், ஒரே சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு வெந்து கொடுக்கணுன்றதுக்கு அது. அதே மாதிரி இட்லி பாப்பாட்டு இட்லி தட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பீஸ் கொடுத்துருப்பாங்க, ஒன்றில் வந்து 7 இருக்கிற மாதிரி. ஸோ இதுவுமே அட் அ டைம் வந்து நம்ம 14 இட்லியும் நம்ம பண்ணிக்கலாம். அதே சமயம் உங்களுக்கு வந்து இடியாப்பமோ இல்லை வெஜிடபிள்ஸ் கீழே கறிக்கு வந்து வெஜிடபிள்ஸ் கீழே வேக வச்சுக்கலாம், அதுவும் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஓவராலாக இந்த செட்டில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை செட்டு வருது, 7 செட்டு வருது. ஸோ மெயின் பாட்டு, அதோட மூடி, ரெண்டு இட்லி தட்டு, நீங்கள் வந்து தோசை ஸ்டீம் பண்ணுற தோசை இல்லைனா வந்து தோக்லா அதெல்லாம் செய்கிறதுக்கு ரெண்டு தட்டு, அதுக்கப்புறமா ஒன்று வந்து இந்த மாதிரி இடியாப்பம் வெஜிடபிள் ஸ்டீம் பண்ணுறதுக்கு ஒரு தட்டு. ஓவராலாக 5 பீஸ் தட்டு உள்ளே வருது. அதை தாண்டி நம்ம இந்த கடாயும் பார்த்திங்கன்னா நல்ல கெட்டியாகவும் ஹேண்டிலோடு கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு வந்து குக் பண்ணுற கிரேவி குக் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மூடி நல்ல வெயிட்டாக இருக்குது, அதனால் நம்ம வந்து குக் பண்ணும்போது உங்களுக்கு நம்ம நார்மல் இட்லி பாத்திரம் இருக்கிற மாதிரியே நல்லா டைட்டாக பிடிச்சிக்குது. லைட்டாக வந்து அது வேக ஆரம்பித்ததுக்கப்புறம் ஸ்டீமும் ரிலீஸ் ஆகிறதுக்கும் கரெக்டாக இது பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு இடியாப்பம் வந்து ரெண்டு தட்டிலையும் எப்படி பண்ணுறது, நார்மலாக வச்சு எப்படி வருதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். தனித்தனியாக இட்லி தட்டில் குட்டி குட்டியாக இடியாப்பம் போட்டும் பண்ணிக்கலாம், ஒரு 7 பீஸ் வர மாதிரி. அதை தாண்டி சிங்கிளாக ஒரே இதாக வந்து பெரிய இடியாப்பமாகவும் நம்ம பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்ப நேரம் எடுக்கிறது கிடையாது. நல்ல இதில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னால உங்களுக்கு நல்லாவும் இருக்குது பார்க்குறதுக்கு, குக் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கு. நல்ல தண்ணி ஊற்றி தான் நான் குக் பண்ணுறேன், ஏன்னா உப்பு தண்ணி ஊற்றினோன்னா அது கொஞ்சம் கரை பிடிக்க சான்ஸ் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் தான் வச்சேன், அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக வந்து இடியாப்பம் ரெடி ஆகி கொடுத்துருச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம வெஜிடபிள் ஸ்டீம் பண்ணி பார்க்கலாம். அதே வந்து அதே தண்ணியிலேயே நம்ம வந்து இப்போ நான் பீட்ரூட் வந்து நான் ஸ்டீம் பண்ண போகிறேன். இதை அதை தாண்டி நம்ம ஒரு குருமா வைக்கிறோன்னா மல்டி பர்பஸாக நம்ம வந்து ஒரு 4-5 வெஜிடபிள்ஸ் போட்டு ஒரே டைம் வேக வச்சுட்டு மேலே இடியாப்பமோ இட்லியோ வச்சிட்டோம் அப்படின்னா ஒரே டைமில் ஈஸியாக முடிஞ்சிடும். நம்ம கிரேவியும் செஞ்சுக்கலாம், அதே சமயம் மெயின் டிஷ்ஷும் பண்ணிக்கலாம். வெஜிடபிளும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக ஒரு 15 மினிட்ஸில் நல்லாவே வெந்து கொடுத்துருது. ரொம்ப ஸ்டீம் வந்து வெளியே வந்து வேஸ்ட் ஆகாமல் உங்களுக்கு நல்லா குக் பண்ணி கொடுக்குது. அடுத்து வந்து நான் பன் தோசை உங்களுக்கு நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். நான் ட்ரை பண்ணேன். அதை நார்மலாக இருக்கிற அந்த இன்னொரு பிளேட்டில் ப்ரெட் பிளேட்டுன்னு சொல்கிறாங்க, இதில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒரு 3 பன் தோசை மாதிரி நான் இது பண்ணுறேன். எனக்கு ஆச்சரியம் என்னென்னா இது குக் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆச்சு. நம்ம போட்டுட்டு நல்லா ஹையில் ஸ்டீம் நல்லா வர ஆரம்பித்ததுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சா போதும், ஃபாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு குக் பண்ணி கொடுத்துருச்சு.
ஸோ தோசை ஆயிலாக ரொம்ப சாப்பிடாதவங்க, இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி சாப்பிடணுன்னு நினைக்கிறவங்க, நம்ம பிஸ்கெட்ஸ் அப்புறம் தோக்லா கொல்கட்டை அது எல்லாமே வந்து இந்த மாதிரி ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். அது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் நான் சொல்லுவேன். இவங்க இண்டஸ் வேலிக்கு கூட வந்து காஸ்ட் அயன் மட்டும் இல்லாமல் காஸ்ட் அயன், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், மட்பாட் அந்த மாதிரி வெரைட்டியான திங்ஸ் வச்சுருக்காங்க, உட்டன் ப்ராடக்ட்ஸும் வச்சுருக்காங்க. நம்ம எது வேணும்னாலும் நம்ம ஆப்ஷன் நம்ம பிடிச்ச மாதிரி செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். எவ்வளோ நல்லா குக் ஆகி ஸ்மூத்தாக சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இது நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நான் லிங்க்கை ஃபுல்லாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 12% எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். கூப்பன் கோட் வந்து பிரேமான்னு யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா அவங்க கொடுக்குற டிஸ்கவுண்ட்டும் இல்லாமல் இன்னொரு 12% டிஸ்கவுண்ட் இருக்கும். மேலே வந்து காஸ்ட் அயன், அயன், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், காப்பர், உட் அப்புறம் கிளே அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் கார்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக செக் அவுட் பண்ணும்போது பிரேமான்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி நீங்கள் செக் அவுட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு அந்த ஆஃபர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய விமென்ஸ் டேக்கு ஒரு ஒரு ஒகேஷன் ஃபெஸ்டிவலுக்கும் அவங்க வந்து ஆஃபர் போட்டுகிட்டே இருப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஃபைனலாக இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதோட ரேட்டிங் வந்து 100/100 நான் கொடுப்பேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.